ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்கிற எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 30 டேஸ்லேயே வந்து நல்ல ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்தும் வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக வந்து கேஸ்டர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீம் ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறேன். நீம் ஆயில் வந்து கரெக்டாக வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். கேஸ்டர் ஆயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன், நீம் ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஆயிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு ஆயிலையும் அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கேஸ்டர் ஆயிலும் நீம் ஆயிலும் வந்து ஆயில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலர் யூசஸ்க்கு வந்து வச்சுக்காதீங்க, ஏன்னா இந்த ஆயில் வந்து ரொம்ப பிசுபிசுன்னு இருக்கும். இந்த ஆயிலை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நைட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அப்ளை பண்ணிப்பேன். அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன் 1 ஹவர். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் வந்து பண்ணிப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஆயிலை வந்து வீக்லி 2x வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 30 டேஸ்லேயே வந்து நல்ல ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.